நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் திருப்பூர் லிட்டில் ஃப்ளவர் நகர் பாளையம் ரோட்டைச் சேர்ந்த வள்ளிக்கண்ணு தேவர் என்பவர் இந்திய சுதந்திர போரில் ஈடுபட்டு நாட்டுக்காக உழைத்த சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் பல்வேறு நினைவு சின்னங்களும் அரசு கட்டிடங்கள் பாலங்கள் பலவற்றிற்கும் மாபெரும் தலைவர்களின் பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கின்றது. அந்த வரிசையில் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் புலித்தேவர் மிகப்பெரிய பங்காற்றிய வீரர். வெள்ளையர்களுக்கு எதிராக துவங்கிய மாவீரர் புலித்தேவர் வரலாறு இந்த தேசம் அறிந்தது. 1215 முதல் 1767 வரை திருநெல்வேலி மாவட்டம் நெற்கட்டும் செவல் தலைமிடமாக கொண்டு ஆட்சி புரிந்து வந்த பாளையக்காரர் ஆவார். இந்தியாவின் முதல் விடுதலை போர் என கருதப்படும் சிப்பாய் கழகத்திற்கு முன்னோடியாக தமிழகத்தைச் சேர்ந்த மாவீரன் புலித்தேவன் புகழ்ந்துள்ளார். அவருடைய வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் மாவீரன் புலித்தேவன் பெயர் சூட்டப்பட்டிருந்த பழைய கட்டிடத்தில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் செயல்பட்டு வந்தது. புதிதாக கட்டிடம் கட்டப்பட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் மாற்றிய போது மாவீரன் புலித்தேவன் அவர்கள் பெயர் சூட்டப்படவில்லை. எனவே மாவீரர் புலித்தேவன் அவர்களது பெயர் மீண்டும் ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் சூட்டப்பட வேண்டும் என்று இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. பசுமொன் முத்துராமலிங்க தேவர் அறக்கட்டளை, பசுமொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் கே என் இசக்கிராஜா தேவர் அவர்களுடைய ஆணை கிணங்க இன்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா, வெள்ளைக்காரன்களை ஓட ஓட விரட்டிய இந்திய நாட்டின் முதல் சுதந்திர போராட்ட மா மன்னர் காத்தப்ப புலித்தேவர் அவர்களுடைய பெயரை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னாள் அலுவலகத்திற்கு புலித்தேவர் மாளிகை என்று இருந்தது. ஆனால் புதியதாக அலுவலகம் கட்டும்போது பெயரை எடுத்து வைத்தவர்கள் இன்று புதியதாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் கட்டிய பின்பு ஏற்கனவே இருந்த புலித்தேவர் மாளிகை பெயரை வைக்காமல் நீக்கியிருக்கிறார்கள், மறைத்து இருக்கிறார்கள். ஆகவே மாமன்னர் காத்தப்ப புலித்தேவர் அவர்களுடைய திரு பெயரை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு மீண்டும் சூட்ட வேண்டும் என்று மனு கொடுத்துள்ளோம். அதை ஏற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பெயரை வைக்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நான் பசுமொன் முத்துராமலிங்க தேவர் அறக்கட்டளை, பசுமொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர், மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் எஸ் வள்ளிக்கண்ணு தேவர் பேசுகிறேன்.